இதுதான் ப்ரோ 450 வரும் அந்த மாடல். ஓகே 450 கிளாஸ் வித் உங்களுக்கு வந்துட்டு என்ன பவர்னாலும் போட்டு கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் இந்த ஏவியேட்டர் ஸ்டைல். ஓகே ஓகே அந்த 80s-ல உள்ள மாடல் நல்லா இருக்கு பாருங்க எல்லாமே. ஸோ இது எல்லாமே 450 வித் லென்ஸோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது 450ன்றதுனால எப்படி குவாலிட்டி கம்மியாக இருக்குமா? அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ, குவாலிட்டிலாம் நல்லாவே இருக்கும். ரொம்ப பிரிட்டிலான ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் தரதில்ல நம்ம. ஓகே கொஞ்சம் குவாலிட்டியான பொருள் தான் கொடுப்போம். மெட்டல்லே கேட்குறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ் போடணும்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குல்ல, ஒரு ஏவியேட்டர் டைப் மாதிரி. யா யா எக்ஸாக்ட்லி அதே தான். இது பார்க்கறதுக்கு ஈடு கிளாஸ் மாதிரி இல்லை, அயன் மேன் டேக் கிளாஸ் மாதிரி நல்லா இருக்கு பார்த்தா. அது மாதிரி லைட் கலர்ஸ் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறனால கொடுக்குறது. டார்க் கலர்ஸும் வருது, லைட் கலர்ஸும் பண்ணுறோம், ட்ரான்ஸ்பரண்ட் கூட இருக்கும். நம்ம மார்க்கெட் ரேட் இருக்கிறது, ஹோல்சேல் ரேட்டே பண்ணி தருவோம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல் கிளாஸ் இங்கே வந்துட்டு இருக்கு. எடுத்து எப்படி வச்சிங்கன்னா அந்த ஸ்லைடிங் மேக்னெட்ஸ் இருக்கும் இங்கே இந்த சைடு, அது கரெக்டாக கிளைட் பண்ணிவிடும். நீங்கள் சிம்பிளாக அட்டாச் பண்ணிக்கலாம், தேவையில்லாத அப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே இது மாதிரி மாற்றிக்கலாம், நீங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நைட்டில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. இல்லை ரேபேன் தான், ஒரிஜினல் ரேபேன், ஒரிஜினல் வித் வாரண்டியோட வரும். ஒரு பிராண்டட் கிளாஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மாதிரி இன்னொரு அதர் ஸ்டார் கிளாஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னொரு அடிஷனல் ஆஃபர் உங்க வீடியோக்காக நான் தரேன், சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கிரெடிட் கார்டுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ போடும். இந்த ஒரு கிளாஸ் வாங்கினீங்கன்னா நீங்க இந்த ஒரு கிளாஸ் வந்து நீங்க ஃப்ரீயா வாங்கிட்டு போயிடலாம். எல்லாமே 250 இல்ல ப்ரோ? ஆமா ப்ரோ, எல்லாமே 250 தான். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நார்மலா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு கார்டன் அண்ட் ஒரு பேராஷூட் மட்டும் தான் தெரியுது. இப்போ பாருங்க இந்த போலரைஸ் கிளாஸ் இது, இது கூட பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வீடு அங்கே தெரியும், விண்ட்மில் தெரியும், விண்ட்மில் மாதிரி கிட்ட ஒன்று தெரியும். அப்படியே கிட்ட வாங்க சொல்லுங்க மேக்னம் சேனல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாரிஸில் நைஸ் ஆப்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கண்ணாடி கடைக்கு வந்திருக்கும். இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்ககிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் சொல்லி தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கும். இவங்க கிட்ட மெயினான மேட்டர் என்னென்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிராண்டட் கிளாஸில் பை ஒன் கெட் ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து சன் கிளாஸஸ்லேயும் வந்து ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ் வந்து இங்கே இருக்கு. ஸோ உள்ள போய் நம்ம டேரெக்டாக அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இவங்க ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாரிஸில் ஹை கோர்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் ஒய்எம்சிஏ பில்டிங் இது. இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130 இயர்ஸ் ஓல்டஸ்ட் பில்டிங். அந்த பில்டிங்ல தான் கரெக்டா வந்து லொகேட் ஆயிருக்காங்க. லொகேஷன் எல்லாமே கிட் டிஸ்ப்ளே உங்களுக்கு கொடுத்துருக்க, செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம டைரக்டா உள்ள போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு பார்க்கலாம் வாங்க. இருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் காம்ப்ளிகேட்டட் கேஸ். அதே மாதிரி பைஃபோக்கல் சொல்லுவாங்க, 40 வயசுக்கு மேல ரெண்டு பவர் வரும். அதெல்லாம் பண்ண முடியாது பிரைஸ், ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அது எல்லா கஸ்டமர்ஸ்க்கு தெரியும். அந்த மாதிரி இதுல வந்து பண்ணிரலாம், தாராளமா பண்ணலாம் ப்ரோ. இது வந்து ஒரு ஸ்பேர் கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். உங்களுக்கு ஜஸ்ட் 450 ரூபீஸ் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல லென்ஸோடவே பவரோடவே போட்டு கொடுத்துருவாரு, அவ்வளவுதான் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், 30 மினிட்ஸ்ல வந்து கிளாஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி. 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் 30 நிமிஷம் மேக்ஸிமம். அது என்ன, செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரேம்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சாங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துரும். அரை மணி நேரம்னு சொல்றது 20 நிமிஷத்துல கூட தர முடியும். அது 30 மினிட்ஸ் சொல்லிடுறது. 450ல இந்த ஒரு ஃப்ரேம் மட்டும் தான் இருக்கா, இல்லை நிறைய மாடல் நிறைய இருக்கு ப்ரோ? அதான் கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சேன். இதுவும் 450 தான். ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வர மாடல், ஃபாஸ்ட் மூவிங் இந்த ஏவியேட்டர் ஸ்டைல். அந்த 80s-ல உள்ள மாடல் நல்லா இருக்கு பாருங்க எல்லாமே. ஸோ இது எல்லாமே 450 வித் லென்ஸோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது 450ன்றதுனால எப்படி குவாலிட்டி கம்மியாக இருக்குமா? அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ, குவாலிட்டிலாம் நல்லாவே இருக்கும். ரொம்ப பிரிட்டிலான ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் தரதில்ல நம்ம. கொஞ்சம் குவாலிட்டியான பொருள் தான் கொடுப்போம். நம்ம வந்து ஒரு செகண்டரி யூஸுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி தான், செகண்டரி யூஸ் கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு சிலர் ரொம்ப பேசிக் போதும், நான் 2-3 மந்த்ஸில் ஐ செக் பண்ண போகிறேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறவங்க வந்து இது வாங்கிட்டு போயிடுவாங்க. அதான் 450 தரன்றதுனால மோசமான ஃப்ரேம்லாம் கிடையாது. இதுக்கும் சீப் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, அந்த குவாலிட்டி நம்ம விற்கிறது இல்லை. ஓகே ஓகே. ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா மேக்ஸிமம் 100 ரூபா மிச்சம் வரும். ஆனால் என்ன, லைஃப் பெரிய சேஞ்சஸ் இருக்கும். அதனால் நான் கஸ்டமர் ஓப்பனாக சொல்லியே கொடுத்துறது, அது லோக்கல் லென்சஸ்லாம் போடுறது, நல்ல லென்சஸே போடுத்துறோம் கஸ்டமர்ஸ். அண்ட் இதுக்கு அடுத்த ரேஞ்ச்னா என்ன?
இதுக்கு அடுத்த ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 950 தரும். ஓகே, வித் லென்சஸ் லென்சஸ் வந்து வித் ப்ளூ கட்டோட வருது, அந்த யூவி ஃபில்டரோட யூவி அதான் கம்ப்யூட்டர் ப்ரொடெக்ஷன். ஓகே ஓகே, வித் யூவி அஸ் வெல் அஸ் ப்ளூ ப்ரொடெக்ஷன் எக்ஸ்ட்ரா அடிஷனல் பெனிஃபிட் ப்ளூ ப்ரொடெக்ஷனோட சேர்த்தே வந்துருது. பரவாயில்ல, ஜஸ்ட் 950ல இருந்தே ஆமாம், அதுவும் 30 மினிட்ஸில் கொடுத்துரும். ஓகே, இதில் இருக்கிறது எல்லாமே அந்த ரேஞ்சில் தான். ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் தான். ஓகே, நல்லா இருக்குல்ல இந்த ஃப்ரேம் எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது. வித் உங்களுக்கு கிளாஸோடவே 950. ஆமாம் ப்ரோ, அதான் சொன்னேன் ஹை பவர் காம்ப்ளிகேட்டட் பவர்ஸ்லாம் பண்ண முடியாது, அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வரும். நார்மல் பவர் தான் நிறைய பேருக்கு இருக்கும், அவங்க எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரியும் கொடுத்துருக்கீங்க? யா ப்ரோ, ஷிப்பிங்லாம் பண்ணுறோம். இன்கேஸ் இப்போ வெளியூர்லேருந்துலாம் நம்மகிட்ட வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா சார்ஜ் இதே ரேட்டுக்கே நம்ம பண்ணி தருவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் காட்டினேன், இப்போ பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே மெட்டல் ஃப்ரேம்ஸ் இருக்கு. மெட்டல்லே கேட்குறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ் போடணும்னு சொல்லிட்டு. எனக்கு அழுத்துன்றவங்களுக்கு அந்த மாதிரி நோஸ் பேட் இருக்காது, இது ஃபிக்ஸ் பேட் சொல்லுவோம். இது வந்து அழுத்தாது, ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி மாடல்ஸும் பாஸ் மூவிங் தான். இது பார்க்கறதுக்கு ஈடித் கிளாஸ் மாதிரி லைட் கலர்ஸ் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால கொடுக்குறது. டார்க் கலர்ஸும் வருது, லைட் கலர்ஸும் வரணும், டிரான்ஸ்பரண்ட் கூட இருக்குது, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது? இது எல்லாமே சேம் ப்ரைஸ் தான், 950. ஆமாம், ஓகே ஓகே, சூப்பர், நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுலேயும் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது? யா, நிறைய இருக்குது ப்ரோ கலர்ஸ் எல்லாம். அதான் சொன்ன டார்க் கலர்ஸ், லைட் கலர்ஸ், பிளாக், ப்ரௌன் எல்லாமே பண்ணுவோம். மேட் ஷைனிங் எல்லா வெரைட்டிஸ் வரும். இது கூட பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளாஸ், மேலே ஃப்ரேம் கொடுக்காம கீழே கொடுத்துருக்காங்க, கீழே மட்டும் கொடுப்பாங்க அதில், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அதில். இது மெட்டல் சேர்த்த மாதிரி ஒரு இதோட டிசைன், சென்டர் ஃபுல்லாக பிளாஸ்டிக், சைடும் சென்டர் மட்டும் இருக்குது. இந்த மெயின் பார்ட் வந்து பிளாஸ்டிக்கில் வரும், ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. இங்கே ஸ்க்ரூ பண்ணி கொடுத்துருக்காங்க, மெட்டல் ப்ளஸ் பிளாஸ்டிக் அந்த மாதிரி. இதுவும் 950 தான், எல்லாமே 950 தான். ஒரு சில எல்லாமே 950 மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரேம் சொல்லிடுறேன். ஒரு சில ஃப்ரேம் இருக்குது பென் கேஸ், கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ஃப்ரேம்ஸ் வரும், அதெல்லாம் எடுத்தாங்கன்னா ப்ரைஸ் பம்க் ஆப்வியஸாக இருக்க தான் செய்யும். ஓகே ஓகே, அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 300-400 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரேம்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வரும், சின்ன சேஞ்சஸ் இருக்குது தான் ப்ரோ. ஸோ நம்ம இப்போ சொல்லிட்டு 950 எல்லாமே வந்துட்டு சொல்லக்கூடாது, அதனால தான் நான் உங்கள் ஓப்பனாக சொல்லிடுறேன். காசு சேஞ்ச் ஆக தான் செய்யும், கொஞ்சம் நல்ல குவாலிட்டி எடுப்பாங்க, ஃப்ளெக்சிபிள் குவாலிட்டி ஃப்ரேமோட மெட்டீரியல் அந்த மாதிரி. அதே மாதிரி லென்சஸும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சொன்ன பேசிக் ரேஞ்ச், ஒரு சில கொஞ்சம் நல்ல லென்சஸ் வேணும்னு கேட்பாங்க, ஹை குவாலிட்டி கோட்டிங் லைஃப் இன்னும் நல்லா எக்ஸ்டெண்டடாக வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதுக்கு இப்போ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். ஓகே ஓகே, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும், எல்லாமே டிஸ்கவுண்ட் பண்ணியே கொடுத்துருவோம். நம்ம மார்க்கெட் ரேட் இருக்கிறது, ஹோல்சேல் ரேட்டே பண்ணி தருவோம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல் கிளாஸ் இங்கே வந்துட்டு இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டில் தான், ரொம்ப நல்ல ஃபாஸ்ட் மூவிங் மாடல். ஓகே, எங்கள்கிட்ட ரொம்ப லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது, அந்தளவுக்கு நல்ல மூவிங், கடந்த ஒரு 1 மந்த்தாக நல்ல மூவிங் தான் அது. சூப்பர் சூப்பர், என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் வந்து இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்ஸ் வரும், இந்த அட்டாச்மெண்ட்ஸ் 4 வரும். 4 அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி கிளிப் பண்ணோம், ரொம்ப சிம்பிள் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்து இப்படி வச்சிங்கன்னா அந்த ஸ்லைடிங் மேக்னெட்ஸ் இருக்கும் இங்கே இந்த சைடு, அது கரெக்டாக க்ளைட் பண்ணிவிடும், நீங்கள் சிம்பிளாக அட்டாச் பண்ணிக்கலாம், தேவையில்லாத அப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மாற்றிக்கலாம், நீங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம், அது நைட்டில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அதே தான், இது என்னன்னா இது வந்து அந்த நம்ம சினிமா பார்ப்போம்ல அந்த 3D போலரைஸ்ட் அந்த கிளாஸ் தான் அது. ஓகே, படத்துக்கு போகிறீங்க அந்த கிளாஸ் கம்ஃபர்டபுளான இது யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலம் ஒரு நைட்டு டிரைவிங் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம், ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, இது நார்மல் போலரைஸ்ட், இது நார்மல் போலரைஸ்ட், இது சும்மா நார்மலாக வெளில போகிறது, அது நைட் நீங்கள் சொன்ன மாதிரி அது நைட்டு மட்டும் யூஸ் பண்ணுறது. ஓகே ஓகே, ஸோ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வருது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான ஸ்பெஷல் ஆஃபர் தரோம், வியூவர்ஸ்க்காக 1500 இது வித் கம்ப்யூட்டர் கோட்டிங் கிளாஸஸோட போட்டு பவர் கிளாஸ் சேர்த்தே 1500 நான் படித்தேன். 1500 கொடுத்துருங்க, 1500 நான் ஃப்ரேம் மட்டும் விற்கிறது, அதான் 1500 ஃப்ரேம் மட்டும் விற்கிறது. உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் பவர் வித் கம்ப்யூட்டர் கோட்டிங் அதோட சேர்த்தே போட்டு கொடுத்துறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய ஆஃபர் இருக்கு இந்த கடையில், மென்ஷன் பண்ண சொல்லுங்க. மென்ஷன் இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினாக இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அது காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்கு, ஜஸ்ட் 1500 வித் வந்து கம்ப்யூட்டர் கோட்டிங் அண்ட் பவர் லென்ஸோட சேர்த்து. இது நல்லா இருக்குது இந்த கண்ணாடி, ரொம்பவே நைஸ். இதுக்கு முன்னாடி வந்தது, இது ஃபர்ஸ்ட் டைம் சார், ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, என்னென்ன இதுக்கு முன்னாடி வந்தது, என்ன ப்ராப்ளம்னா இந்தளவு டியூரபிலிட்டி இல்லை, ஸோ அதனால் நான் விற்கவே இல்லை. அண்ட் மோரோர் வந்தால் ஒரு அட்டாச்மெண்ட் அந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் 4 அட்டாச்மெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் குவாலிட்டி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறனால தான் நான் பர்சனலாக சேல் பண்ணேன். சப்பார் குவாலிட்டி பொருள் விற்க மாட்டோம், ஸோ இது நல்லா இருந்தது. இந்த மாதிரி மெட்டல் சைஸ்லாம் வந்ததே இல்லை, இப்போயே அவைலபிள் இருக்குது. சைடு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரொம்ப ஃபிளிம்ஸியாக இருக்கும், நல்லாவே இருக்காது, இந்த அளவு டியூரபிலிட்டி வராது. இந்த குவாலிட்டினால தான் நான் விற்கிறேன் இந்த பொருள். நான் இதே ப்ரைஸ் நான் சொன்ன ப்ரைஸ் 1500 வித் பவரோட
பட் அதான் உங்க சேனல்லே மென்ஷன் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க, அந்த பிரைஸ் கிடைக்கும். இல்லனா நார்மலா ஷாப்ல உள்ள பிரைஸ் சொல்லுவோம். வீடியோ பார்த்துட்டு வந்து சொன்னாதான் எல்லாமே இந்த ஆஃபர்ல கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் அது இல்லாமல் இன்னும் ஆஃபர் இருக்குது நிறைய, அதெல்லாம் வீடியோக்குள்ளே பார்ப்பீங்க. ஸோ நைஸ் ஆப்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா நைஸான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வந்து சேல் பண்ணுவாங்க, மட்டமான குவாலிட்டிலாம் சேல் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் கிளாஸ் இந்த பக்கம் ஃபுல்லாக வச்சிருக்காங்க. அதான் ப்ரோ, பிராண்டட் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரேபேன் இருக்குது, இதெல்லாம் ரேபேன் தான், ஒரிஜினல் ரேபேன், ஒரிஜினல் வித் வாரண்டியோட வரும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேபேன் தான் வித் வாரண்டியோட வந்துடும். இது அந்த ஃபேமஸான மாடல் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வேறு போனால் அந்த வேஃபரன்னு சொல்லுவாங்க அந்த மாடலில், வேஃபரர் மாடல் தான் உங்களுக்கு. தனித்தனியா வரும் வரும் சோ ஒரு ஒரு ஃப்ரேமும் ஒரு ஒரு பிரைசிங் மாறும். யா பிராண்ட்ஸ்ல எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்கும். அந்த மாதிரி தான் இது எல்லாமே ஃப்ரேம் பிரைசிங் மட்டும், பட் இதுலயும் ஆஃபர் இருக்குல்ல ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இப்போ ஃப்ரேம் பிராண்டட் எடுக்கும்போது பிராண்டட் லென்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுப்போம். ஒன்று வந்து பிரைஸில் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் டைரெக்டாக, அது நேரில் வந்து அவங்க சொன்னாங்க கேட்டாங்கன்னா நாங்கள் எக்ஸாக்ட் எவ்வளோன்னு ஒர்க் அவுட் பண்ணி சொல்லிவிடுவோம். ஆர் இல்லை இன்னொன்று என்னென்னா ஸ்பேர் கிளாஸ், இன்னொன்று அதே பவருக்கு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான கிளாஸஸ்ஸு, நான் காட்டின இல்லை 950 இல்லாமல் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ஃப்ரேம் ப்ளஸ் லென்ஸஸ்ஸு அவங்களுக்கு செகண்ட் பேர் வந்து ஃப்ரீயாக போட்டுருவோம். இன்னொன்று ஃப்ரீ. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அதுதான் உங்களுக்கு ஒரு பிராண்டட் கிளாஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மாதிரி இன்னொரு அதர் ஸ்பேர் கிளாஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, பட் பிராண்டடில் கிடையாது இல்லை ப்ரோ, நார்மலாக உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருவீங்க. ஆமாம் ப்ரோ, பிராண்டடில் கிடையாது, நல்ல குவாலிட்டி தான், அதுக்காக ரொம்ப மோசம் நான் ரொம்ப சொல்கிறேன். 450 கூட தர மாட்டோம், நல்ல குவாலிட்டியே தரணும், நான் அதுக்கு அடுத்த குவாலிட்டியே தரணும். ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரி பண்ணி தருவாங்க, அது டிபெண்ட்ஸ் அப்பா அந்த மாடல் நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அது நேரில் வந்து கேட்டாங்கன்னா நாங்கள் எக்ஸாக்டாக உங்களுக்கு எழுதி காட்டி ஒர்க் அவுட் பண்ணி சொல்லிவிட்டு எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் வரும்னு. அண்டு இன்னொரு அடிஷனல் ஆஃபர் உங்கள் வீடியோக்காக நான் தரேன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, கிரெடிட் கார்டுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ போட்டு இஎம்ஐ. யா பிராண்ட்ஸ் எல்லாமே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக தான் வரும் கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்காக நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குன்னு சொல்லியிருந்தாரு, அது உங்கள் வீடியோக்காக தான், அது அதான் சொன்னேன் சார், அது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், உங்கள் சப்ஸ்கிரைபர்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு தான், எங்கள்கிட்ட டெபிட் கார்டு இஎம்ஐ கிடையாது, கிரெடிட் கார்டு இஎம்ஐ பண்ணி தரணும். நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது, கிரெடிட் கார்டுக்கு மட்டும். ஆமாம் ப்ரோ, அதே மாதிரி ஒன் ப்ளஸ் ஒன் இதில் மட்டும் இல்லை, சன்க்ளாஸஸ்லேயே இருக்குது, அதையும் நம்ம அடுத்து பார்க்கலாமா? பண்றதில்ல பண்ணலாம், என்னென்ன டியூரபிலிட்டி இருக்காது, ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம்னால நாங்கள் சொல்லிவிடுவோம் கஸ்டமர்ட்ட போனால். பண்ணால் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் உடஞ்சிரும், ரெண்டு வேலையாயிடும், திருப்பி திருப்பி நாலு வாட்டி மாத்திரம்க்கு ஒரு கொஞ்சம் நல்லது எடுத்துக்கோங்க, நாங்களே ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் கஸ்டமர்ட்ட. ஓகே ஓகே, சன்கிளாஸஸில் பண்ணலாம் பட் ஆனால் அந்த அளவுக்கு ப்ரிஃபரபிள் கிடையாது. இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கேஸ், எல்லாமே உங்களுக்கு சன்கிளாஸ் அந்த சைடில் இருக்கிறதா என்னது ப்ரோ, அதுவும் சன்கிளாஸ் தானே? ஆமாம் ப்ரோ, இதில் அதுக்கு அடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 600 to 2000 வரையும் வரும் இதில். ஓகே, இதில் லேடிஸ் 600 இது என்ன டிஃபரன்ஸ்னா அது எல்லாமே நான் போலரைஸ்ட். ஓகே, இது எல்லாமே போலரைஸ்ட். போலரைஸ்ட்னா இது டெஸ்டர் தான், இதில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் தெரியும், இதுதான் போலரைஸ்ட் டெஸ்டர். போலரைஸ் காட்டுறேன் கைஸ் அப்படியே இருங்க ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு கார்டன் அண்ட் ஒரு பேராஷூட் மட்டும் தான் தெரியுது. இப்போ பாருங்கள் இந்த போலரைஸ்ட் கிளாஸ் இது, இது கூட பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வீடு அங்கே தெரியும்.
விண்ட்மில் தெரியும், விண்ட்மில் மாதிரி கிட்ட ஒன்று தெரியும், அப்படியே கிட்ட வாங்க தெரியுதுங்களா, லைட்டாக தெரியும் உங்களுக்கு, நேரில் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கலர், நீங்கள் பிளாக் கலர் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் பிளாக் ஃபிஷ் ஒயிட் மாதிரி தெரியும், ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு மாதிரி தெரியும். இது டெஸ்டர் தான், போலரைஸ்டு என்ன ஸ்பெஷல்னா இது கிளாரை கட் பண்ணி தரும் ப்ரோ, லைட்டோட இன்டென்சிட்டி பாதி ஆகிடும். ஸோ என்ன ஆகும்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இப்போ மார்னிங் டைம் டிரைவிங்லாம் போனீங்க அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு ஃபுல் கிளார் கட் பண்ணும். இப்போ காரில் நீங்கள் சன் இருக்கிற பக்கம் திருப்பிட்டிங்கன்னா ஃபுல்லாக கிளார் இருக்கும், அதுவே டேஷ்போர்ட் கிளார், அந்த டேஷ்போர்டில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது, பளிச்சுன்னு இருக்கும், லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி கிளாஸ் வழியாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும், சுத்தமாக தெரியாது. போலரைஸ் போட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளமே இருக்காது. அது இப்போ இது பீச்சுக்கு போகிறீங்க, ஏர்லி மார்னிங் பீச்சு போனீங்கன்னா சன்ரைஸ் அது ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்க்க முடியாது, நார்மலோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பயங்கர கம்பெனி தரேன் ஃபுல்லாக, இது வந்து 50% ஆகிட்டு இதை போட்டு நீங்கள் சூரியனே பார்க்கலாம், அதுக்காக உள்ளது அந்தளவுக்கு. ஓகே, ஸோ இது வந்துட்டு லைக் நார்மல் சன்கிளாஸ் கிடையாது, போலரைஸ் கிளாஸ், ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே போலரைஸ் கிளாஸ் தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இது எல்லாமே போலரைஸ் தான், கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, கலர்லேயும் அதே மாதிரி இதுவும் போலரைஸ் தான். ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் போலரைஸ் தான், இது எல்லாம் நைட் யூஸ் பண்ணுவாங்க, நைட் யூஸ் பண்ணுவாங்க இந்த லைட் கலர்ஸ். இப்போ நைட் டிரைவிங் போனோம், ஹை பீம் இன்டென்சிட்டி கட் பண்ணணும்னா அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது இதுலேயும் இந்த ஆஃபர் இருக்குது, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குது, இது இதுலேயுமே கூட இருக்குது, எல்லாத்துலேயும் டேக்ஸ் இருக்கும் ப்ரோ, டேக் ரேட்லேருந்து பார்த்தீங்கன்னா சொல்லல 600-800 இருக்குது, இது எல்லாத்தையும் அந்த ரேட்லேருந்தே பை ஒன் கெட் ஒன் ஆஃபரோடு கொடுக்குறோம். இதுவும் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் தான், கடையில் நம்மளாக வந்தால் கொடுக்க மாட்டோம், நார்மலாக வந்து என்ன பண்ணோம்னா ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் தான் கொடுப்போம், ஓகே, ஒரு 10-15 மேக்ஸிமம் 20% தரும். உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் மென்ஷன் பண்ணால் தான் நாங்கள் அந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தரும். ஸோ அதை பண்ண சொல்லிடுங்க. ஸோ வந்து மென்ஷன் பண்ணுற கேஸ் அதுதான் உங்களுக்கு, யூடியூப் பார்த்துட்டு வரோம், நவீன் ஸ்டாக் வந்து பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இதுலேயும் கிடச்சிரும். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, இது மட்டும் தான் கலெக்ஷன்ஸ் இன்னும் இருக்கா? இல்லை ப்ரோ, இன்னும் நிறையா இருக்குது, ஆக்சுவலாக ஸ்பேஸ் கன்சைன்னால கொஞ்சம் தான் டிஸ்பிளே பண்ணோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேஸ் இருக்கும், நிறையா ட்ரேஸ் இருக்கும், பாக்ஸ் பாக்ஸாக தான் வச்சுருப்போம் ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இது எல்லாமே அந்த இருக்கும்ல அப்போது, இது எல்லாமே அந்த 250 ரேஞ்ச் தான், இது எல்லாமே 250 அந்த 250 ரேஞ்சில் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ரேஞ்ச் அதிகமாக இருக்கும், 1000 ஆச்சு இருக்கும்னு நான் நினச்சேன். இல்லை இல்லை, அவ்வளோதான், ஆக்சுவலாக பரவாயில்ல, 250 தான் சொல்கிறேன் ப்ளீஸ். கிடையாது அண்ட் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், அது இல்லாமல் பிராண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கு, பை ஒன் கெட் ஒன் வேண்டாம் அப்படின்னா ஆஃபர் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம், ப்ளீஸ் டிஸ்கவுண்ட் டேரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம், பண்ணி கொடுத்துறேன். ஷூர், இப்போ இன்கேஸ் அது மாதிரி அடிஷ்னலாக இதையும் நான் தரேன், இந்த 2000 ரேஞ்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், 1000 மேலே ஸ்பெண்ட் பண்ணுறா, நான் இதுலேயும் நோ காஸ்ட் ஏமே உங்கள் சேனலுக்கு ஸ்பெசிஃபிக்காக தரேன். ஓகே ஓகே, இதில் யாருக்குமே நான் கொடுத்துருக்கேன், இந்த டிஸ்கவுண்ட் நான் தந்ததே இல்லை, இது நான் உங்களுக்காக நான் தரேன் ஸ்பெசிஃபிக். ஸோ 2000-3000 ஆனாலும் அந்த இந்த சங்க 2000 ரேஞ்ச் இருக்குல்ல, அப்போ அந்த 1500 மேலே போயிடுச்சுன்னா அவங்களும் நான் நோ காஸ்ட் ஏமே பண்ணித்தரேன். ஆனால் மென்ஷன் பண்ணணும், உங்கள் சேனல் மென்ஷன் பண்ணால் நான் கண்டிப்பாக பண்ணித்தருவோம். ஒரு 2000 நீங்கள் வாங்கினாலும் இஎம்ஐ இருக்குது, பட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க, லைக் வந்து ஒரு 2000 வாங்குறீங்களா, ஒரு 3 போட்டுக்கலாம், அந்த த்ரீ மந்த்ஸ் 6 தாராளமாக போடலாம். ஸோ அந்த மாதிரி அதுவும் நோ காஸ்ட் இஎம்ஐயில் கொடுக்குறாங்க, நைஸ் ரியலி, ரொம்பவே நைஸ் மேட்டர் ப்ரோ, அண்ட் ரொம்ப நேரம் உங்களுக்கு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. ஷூர் ப்ரோ, யா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, கலெக்ஷன்ஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து டேரக்டாக விசிட் பண்ணி பார்க்கலாம், அண்ட் டெலிவரியும் கொடுத்துருக்கீங்க, அவ்வளோ ரெண்டே டெலிவரி. ஆமாம் ப்ரோ, ஃப்ரீ ஷிப்பிங் தான், நான் சொன்ன ரேட்ஸ் தான், எக்ஸ்ட்ரா எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டோம், ஃப்ரீயாக ஷிப் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா விசிட் பண்ணி பாருங்கள், அண்ட் டெலிவரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை டெலிவரி பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி போடணும் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், நாட் ஒன்லி கண்ணாடி போகணும், லைக் வந்து உங்களுக்கு சன் கிளாஸஸ்லாம் பிடிக்குன்னா இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் கூட நீங்கள் வந்து டேரக்டாக விசிட் பண்ணி பார்க்கலாம். டெலிவரி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிட்டு முடிச்சு ஷேர் பண்ணுங்கள், சீக்கிரம் சேனல் வழியாக வந்து இருக்கும்.